ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குறு சொல்கிறவங்க கிட்டே போயிட்டு ஃபியூச்சரை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜாதகம் பார்க்குறவங்க கிட்டே போயிட்டு ஃபியூச்சரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர். அதில் ஃபஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடாமஸ். நாஸ்ட்ராடாமஸை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டில் உடனே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பாபா வாங்கு, பாபா வாங்கோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல், ஓபன் ஹியர். பாபா அவங்களோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பாபா அவங்க பற்றி ரொம்ப ரொம்ப சட்டை பார்த்துடலாம். 1911 பிறந்த பாபா அவங்களோட அப்பா முதல் வேர்ல்டு வார் நடக்கிறதால ஆர்மிக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட 3 வயசாக இருக்கும்போது அவங்களோட பாபா அவங்களோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பாபா அவங்க 7 வயசாக இருக்கும்போது அவங்களோட அப்பா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பாபா அவங்க அவங்களோட சித்தி கூட தான் வந்துட்டு வராங்க. சடனாக ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பர்டிகுலர் நாளில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அவங்க வெளியே போகும்போது அந்த இடத்துல புயல் ஒன்று தாக்குறாங்க. அந்த புயலில் பாபா வாங்க மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த புயல் இந்த பாபா வாங்காவை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்டுட்டு போகுது. அதுக்கப்புறமா பாபா வாங்க முழிச்சு பார்க்குறாரு, கண்ணு ஃபுல்லாக தூசியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பாபா வாங்காவை டாக்டர்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இனிமேல் இவரால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னையிலேருந்து தான் பாபா வாங்காவுக்கு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண பவர் வந்து தான் அவரே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ரீவானா அப்படிங்கிற ஒரு ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர் ஒருத்தங்க பாபா வாங்காவை பார்க்க வராங்க. இவர் அவங்கள பார்த்துட்டு ஃபியூச்சரை பற்றி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்கிறாரு. அவங்க கிளம்பி போகும்போது, நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறமா உயிரோட இருந்தீங்க அப்படின்னா என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா 2 மாதம் ஆனதுக்கப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போகிறாங்க. ஸோ அன்னையிலேருந்து தான் பாபா அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு முக்கியமான ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, 20 ஹவர்ஸ் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை எப்படி சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டை சகோதரர்களை இயந்திர பறவைகள் இடிக்கும், அதை பார்த்துட்டு ஓனாய் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரெட்டை சகோதரர்கள் அப்படின்னா அந்த டூன் டவர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா இயந்திர பறவைகள் அப்படின்னா அந்த யூரோப்லேருந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை பார்த்துட்டு ஓனாய் சிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஓனாய் அப்படின்னா தீவிரவாதிகள் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். இது இவரோட மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன், அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா பாபா அவங்க என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, 2வது உலகப்போர் நடக்கும். அப்படி 2வது உலகப்போர் நடக்கும்போது ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடலுக்குள்ளடி மூழ்கி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படி அவர் சொன்ன மாதிரி ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பல் கடற்கரையோடய மூழ்கி போயிடுச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் பாபா அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அவரோட அடுத்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, 2004 சுனாமி தாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 2004 சுனாமி தாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, 2019 யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே பிரிட்டன் வெளியே வந்தாச்சு. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை உடைக்கும். நியூக்ளியர் வெப்பன் இப்போ இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். ஸோ அதை உடைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல் வெப்பன் கண்டுபிடிப்போம், அதுவும் 2029 முடிகிறதுக்குள்ளாடி கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது இதுவரை நடக்கல, மேபி நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா அவரோட இன்னொரு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக இருக்கிற அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ஒரு பெரிய ஒரு டிசீஸனால் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அவர் ரொம்ப பாதிப்படைவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது நடக்கல, மேபி நடக்கலாம். நாம் இதுவரையும் பார்த்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 2020 வரைக்கும் பாபா அவங்க இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் பார்த்தோம். இனிமேல் பார்க்கப்படுறது என்னென்னா, 2020 அப்படிலாம் ஃபியூச்சர் நடக்க போகிற விஷயங்கள்லாம் பாபா வாங்கி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாரு. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குளோனிங். குளோனிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட பாடி பார்ட்ஸ் கட்டாய போயிடுச்சு அப்படின்னா அதை மாதிரி இருக்க பாடி பார்ட்ஸை ஃபிட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு மனுஷனோட கை அப்படின்னா கால் கட்டாய போயிடுச்சு அப்படின்னா அதை மாதிரி மேக் பண்ணிக்கிட்டு இருக்க கை அப்படின்னா காலை ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கை அப்படின்னா கால் வந்துட்டு ஆர்டினரி ஃபஸ்ட் நார்மலாக எப்படி இருந்துச்சோ அதே ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதான் அவரோட மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்க். மாஸ் அப்படின்னு சொன்னால் உடனே ஞாபகத்து வருது, மாஸ்கில் மனுஷனை குடியேறுவான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதை மட்டும் இல்லை, அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். குடியேறினதுக்கப்புறமா ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா மனுஷனுக்குள்ளாடி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும், அதனால் மனுஷங்க ஒருத்தங்க அடிச்சுப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். தேர்ட் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் நம்பர் 1 பொசிஷனில் சைனா தான் இருக்கும். அதாவது நம்பர் 1 பொசிஷனில் சூப்பர் பவர் கண்ட்ரியாக சைனா தான் இருக்கும் அப்படிங்கிறத பாபா அவங்க முன்கூட்டி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். இதே இதை நாஸ்ட்ராடாமஸ் தன்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தார். நாஸ்ட்ராடாமஸ் தன்னோட ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 2040 வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற சூப்பர் பவர் கண்ட்ரி தன்னோட நம்பர் 1 பொசிஷனை தக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது யாரை சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். 2040 அப்புறமா வேறொரு கண்ட்ரி அந்த பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நாஸ்ட்ராடாமஸோட ப்ரெடிக்ஷனையும் பாபா அவங்களோட ப்ரெடிக்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சூப்பர் பவர் கண்ட்ரி சைனா தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, சைனா ஈஸியாக கொரோனா ப்ராப்ளத்தில் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சைனாவில் இருக்கிற ரிச் ஆன பீப்புள்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டு அடுத்த நாட்டோட பங்குகள் அப்படிலாம் சொத்துக்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட பங்குகளையும் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்துக்கிட்டு எங்களோட பங்குகளை வாங்கணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன் இருக்குது, எங்களோட பர்மிஷன் இல்லாமல் இங்கே வாங்க முடியாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைனா வந்துட்டு ரொம்ப வளர்ந்துட்டு வர கண்ட்ரி தான். ஸோ மேபி பாபா அவங்களோட ப்ரெடிக்ஷன் உண்மை வரது வாய்ப்பு இருக்குது. 4th ஒன்று பார்த்தீங்கன்னா, 2020 அப்புறமா பசி நாள் நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படிங்கிறத
பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது நடக்குமா அப்படிங்கிறத தெரியல. சுற்றுலான்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற பெரிய பெரிய பனி பாறைகள் உருகிறதால பூமியோட வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி வெப்பநிலை அதிகரிக்கும் போது பூமிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 6th 1 பார்த்தீங்கன்னா, 4000 வருஷத்துக்கு அப்புறமா ஏலியன்ஸை மனுஷன் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஏலியன்ஸ் பூமிக்கு வரவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏலியன்ஸ் பூமிக்கு வரதால மனுஷனுக்கும் ஏலியன்ஸுக்கும் பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப பிரியண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத பாபா அங்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது நடக்குமா அப்படிங்கிற தெரியல, ஏன்னா நம்ம அந்த டைமில் இருக்க மாட்டோம். நம்மளோட வீடியோவாக யூடியூப்பில் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். 7th prediction என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த பூமி அழிஞ்சு போகிறோம், இந்த மனுஷங்களால் தான் இந்த பூமி அழிஞ்சு போகிறோம், நாம தான் இந்த பூமி அழிஞ்சு போகிறதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்போம் அப்படிங்கிறத பாபா அங்கே முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா, 5074 வருஷம் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. சொந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதை நெக்ஸ்ட்டு